சசிகலாவின் வழக்கு தள்ளுபடி செய்ததை தொடர்ந்து சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுகவின் வடச்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் ஏராளமான அதிமுகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். வணக்கம் பிரபு, அங்குள்ள நிகழ்வுகளை விவரிங்க. வணக்கம் மோனிகா. ஜெயலலிதா மரணம் அடைந்த பிறகு அதிமுக பொதுச் செயலாளர் பொறுப்பை சசிகலா ஏற்றார். கடந்த 2016 டிசம்பர் 29 இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஒப்புகிழ்ப்பு வழக்கு சசிகலா சிறைக்குள்ளே இருக்கிறது. இதனால் அதிமுகவை அவரால் வழிநடத்தப்பட இயலவில்லை. இந்த நிலையில் கடந்த 2017 செப்டம்பர் 12 அதிமுக பொதுக்குழு கூட்டம் கூட்டப்பட்டது. அப்போது சசிகலாவை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் டிடிவி நிலையமை துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்தும் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றினார்கள். மேலும் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வமும் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமி ஆகியும் தேர்வு செய்யப்பட்டனர். இதற்கான கடிதங்களை தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைத்தனர். தேர்தல் ஆணையமும் அவர்களது தேர்வை ஏற்றுக்கொண்டது. இதை எதிர்த்து சசிகலா சென்னை சிசிசிஎல் கோர்ட்டில் 2017 வழக்கு தொடுத்திருந்தார். அதில் மத்திய சிந்தனம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சுற்றிய பொதுக்குழு செல்லாது என்றும் அது சட்டத்திற்கு புறம்பானது என்றும் கூறியிருந்தார். பொதுச் செயலாளராகிய நான் தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் புதிய பொதுகளை உருவாக்கிய சட்ட விரோதமானது. எனவே இவர்கள் கூட்டிய கூட்டத்தில் நிறைவேற்ற தீர்மானங்கள் செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். சசிகலா மனைவிக்கு பதில் அளிக்கும் வகையில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி சென்னையில் 3 பதில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதற்கு சசிகலா தரப்பில் மீண்டும் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் அதிமுக அவைத்தலைவராக இருந்த பக்தன் முடிவைத்தார். சிபிவி தினகரன் அதிமுகவிலிருந்து சிறிது தனிக்கட்சி தெரிவித்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இருதரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் சென்னை சிபிசிஎல் நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை இன்று தீர்ப்பு வழங்க முடிவு செய்திருந்தது. ஆனால் நீதிபதிகள் வராததால் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று இவ்வழக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. அதில் அதிமுகவிலிருந்து சசிகலாவை நீக்கியதை சொல்லும் என்றும் மேலும் அவரது வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி அறிவித்திருந்தார். இந்த தீர்ப்பினை வரவேற்று சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக வடக்கிணை வடகிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேஷ் தலைமையில் சுமார் 500 மேற்பட்ட தொண்டர்கள் இப்பகுதியில் கூடி பட்டாசுகள் வெடித்து சாலையில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி இந்த தீர்ப்பினை வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்கியது செல்லும் என்ற தீர்ப்பை வரவேற்று தற்போது அதிமுகவினர் தண்டையார்பேட்டையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரபு. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.